செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் வசந்த கால திருவிழாவை முன்னிட்டு சிசுவான் மாகாணத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பெண்கள் பாரம்பரிய நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு சீனாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேசிய அளவிலான வசந்த கால திருவிழாவை முன்னிட்டு ஹாங்காங் உட்பட பல நகரங்களில் பெண்கள் டிராகன் தெய்வ வழிபாட்டை அடிப்படையாக கொண்ட நடனம் ஆடினார்கள். முப்பது நடன குழுவினர் கலந்து கொண்டு முரசு கொட்டி ஆடி பாடிய இந்த கலை நிகழ்ச்சியை 40,000 பேர் கண்டுகளித்தனர். ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாடல் அழகிகள் நவநாகரிக ஆடைகளை அணிந்ததோடு தங்கள் முகத்தையும் கூந்தலையும் விதவிதமாக அலங்கரித்து மேடையில் தோன்றி ஒய்யாரமாக நடந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் ஆடை வடிவமைப்பாளர் குடோ மரியா கிறிஸ்மர் 2012 ஆண்டுக்கான நவநாகரிக ஆடைகளை தயாரித்து அதனை அறிமுகப்படுத்துவதற்கான சிகை அலங்காரத்துடன் கூடிய ஃபேஷன் ஷோவை நடத்தினார். இந்த ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாடல் அழகிகள் நவநாகரிக ஆடைகளை அணிந்தும் விதவிதமான கூந்தல் அலங்காரம் செய்து கொண்டதுடன் முகத்தை பெயிண்ட் போன்ற அழகு சாதன பொடியை தடவி கண்ணுக்கு மை தடவி வசீகரமாக மேடையில் தோன்றினர். ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் மதுரை அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. ராசிபுரம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஹாக்கி யூனிட் ஆப் நாமக்கல் ஆகியவை இணைந்து மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகளை நடத்தியது. இந்த போட்டியில் நாமக்கல், தருமபுரி, திருச்சி, நெல்லை, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 அணிகள் கலந்து கொண்டன. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் மதுரை அணியும் திருச்சி அணியும் மோதியது. இதில் 2-0 என்ற கோல் கணக்கில் மதுரை அணி வெற்றி பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.